freaking what? ஹே வியூவர்ஸ், பொதுவான மோடலை இறந்த பின்ன புதைப்பாங்க இல்லை எரிப்பாங்க, அதுதான் வழக்கம். அதே மாதிரி ரஷ்யாவில் புத்திஷ் மாங்க ஒருத்தர் இறந்த பிறகு அவர் உடம்ப புதைக்கிறாங்க. ஆனால் அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி 30 வருஷம் கழிச்சு என் உடம்போட நிலையை பாருங்க, அதுக்கப்புறம் 75 வருஷம் கழிச்சு அவனோட உடம்பை மொத்தமாக தோண்டி வெளியில் எடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அவர் சொன்ன மாதிரியே ஒரு சில புத்த துறவிங்க கிட்டத்தட்ட 30 வருஷம் கழிச்சு உடம்பை பார்க்கலான்னு பார்த்தா அப்படியே ஆச்சரியப்படுற வகையில் அவரோட உடம்பு பெருசாக டீகம்போஸே ஆகலை. ஜாயின்ட்ஸ் ஃப்ளெக்சிபிளாக இருந்திருக்கு, ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டி அப்புறம் ஹார்ட் ரீஜனும் வார்மாக இருந்திருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப இவர் இன்னும் சாகலை, டீப் ஸ்டேட் ஆஃப் மெடிடேஷனில் தான் இருக்காருன்னு ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க. ஸோ இது யார், எப்படி இப்படிலாம் நடக்குது, அவர் உண்மையாக இறந்துட்டாரா, இல்லை சிலர் சொல்கிற மாதிரி டீப் ஸ்டேட் ஆஃப் மெடிடேஷனில் தான் இருக்காரா, இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். May 13, 1852, டாஷி டோர்ஸோ ஐடிஜிலவ் ரஷ்யாவில் இருக்கிற புரியாட்டியாவில் பிறந்திருக்காரு. சின்ன வயசுலேயே இவரோட பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க. இந்த காரணத்தினாலேயே யங்கேஜில் வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. அதனால ஆடுங்களை வளர்த்து அது மூலியமா வாழ்க்கையை அப்படியே நகர்த்திட்டு போயிருக்காரு. அவர் இருந்த ஊர்ல அந்த காலகட்டத்தில் இறந்த உடலை எரிக்கவோ புதைக்கவோ இல்லை, மரங்களுக்கு இல்லை மலைகளுக்கு இடையில உடம்பை அப்படியே படுக்க வச்சிருவாங்க. அதுதான் இப்போ வழக்கமா இருந்தது. இட்டிஜிலாம் இந்த மலைங்க பக்கமா அவரோட ஆடுங்களை மேய்ச்சிட்டு போய் அங்கே சமீபமா இறந்த புணங்களோட தலையை வாரறது, அப்புறம் நீ என்னோட பேச்சை மட்டும் கேட்டிருந்தா கண்டிப்பா இப்படி இந்த இடத்துல இருக்க வேண்டிய நிலைமை வந்திருக்காதுன்னு புணங்க கிட்ட பேசுறது, இந்த மாதிரி வினோதமா நடந்துகிட்டு தான் அப்போ அவரை பார்த்த துறவிங்க பதிவு பண்ணியிருக்காங்க. 15 வயசில் அவர் வசித்த கிராமத்திலேருந்து 300 கிலோமீட்டர் தள்ளி இருந்த புத்திச துறவி மடத்தில் சேர்ந்து கிட்டத்தட்ட 20 வருஷம் அந்த இடத்துலேயே மெடிசன் ஃபிலாசபிலாம் படித்து டிகிரி வாங்கியிருக்காரு. கூடவே புத்திச வேதங்கள்லாம் படிக்க தேவையான டபேட்டியன் அப்புறம் சான்ஸ்கிரிட் மொழியும் அங்கே தான் கற்றுக்கிட்டாரு. அதுக்கு பின்னா அந்த இடத்துல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச்சும் பண்ணிட்டு இருந்திருக்காரு. காலப்போக்கில் அந்த துறவி மடத்துக்கே தலைவர் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரபலம் ஆகுது, மதிப்பும் உயருது. 1911 இட்டிஜிலாவை ஈஸ்டர்ன் சைபீரியாவோட 12th லாமாவாக தேர்ந்தெடுத்தாங்க. லாமானா சான்ஸ்கிரிட்ல குருன்னு அர்த்தம். ஸோ ரஷ்யாவோட புத்திச தலைவராக ஆனார். இவர் தலைவராக இருந்த காலத்தில் ரஷ்யா புத்திசத்தை சரியாக பராமரித்தாரு, அதுக்காக நிறைய வேலையும் செஞ்சுருக்காரு. நிறைய ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் மாதிரி இட்டிஜிலாவும் அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் மற்ற லாமாஸ் கேட்டு அவரோட உள்ளுணர்வு படி நான் போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு, என்னோட இறுதி சடங்கெல்லாம் தயார் பண்ணிவிட்டு என் கூட சேர்ந்து எல்லாம் தியானம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் கூட இருந்தவங்க என்னடா இவர் உயிரோடு இருக்கிறப்பே சாக போகிறோன்னு முன்கூட்டியே சொல்லிட்டு இருக்காருன்ற மாதிரி அதை அக்செப்ட் பண்ணலை. இருந்தாலும் இட்டிஜிலாவ் தனியாக தியானம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் தனியாக பண்ணுறதை பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் மற்றலாம் மாசம் அவர் கூட சேர்றாங்க. அண்ட் அவர் சொன்ன மாதிரி ஆழ்ந்த தியானம் பண்ணிட்டே இருக்கிறப்ப அவர் மூச்சு நின்று இறந்து போயிட்டார். ஆனால் இறக்கிறதுக்கு முன்னாடி அவரோட கடைசி ஆசையை முன் வச்சார். அது என்னன்னா என்னோட உடம்ப 30 வருஷம் கழிச்சு வெளியில் எடுத்து பாருங்கன்றது தான். அண்ட் அவர் சொன்ன மாதிரி 30 வருஷம் இல்லை, சரியா 28 வருஷம் கழிச்சு 1955 அவர் உடம்ப தோண்டி எடுத்து பார்த்தாங்க. அப்படியே மெய் சிலுக்கிற மாதிரி அவரோட தோற்றம் இருந்திருக்கு, ஏன்னா பெருசாக எந்த மாற்றமுமே இல்லை. அதுக்கு பின்னா அவரோட ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு மறுபடியும் புதைச்சிட்டாங்க. சேம் ப்ரொசீஜரை 1973 ஃபாலோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2002 இட்டிஜிலாவில் இருந்த பெட்டியை தோண்டி எடுத்து நிரந்தரமாக உலானுடேன்ற இடத்துக்கு பக்கத்தில் இருக்க ஐவால்ஜின்ஸ்கே டட்ஸ்ன்ற துறவிடத்துக்கு மாற்றினாங்க. ஆனால் அந்த பெட்டியை எடுத்து அன்றைக்கி ஓப்பன் பண்ணலை, வெறும் கேண்டில் ஏற்றி ப்ரே மட்டும் பண்ணாங்க. அதுக்கு மறுநாள் ஃபோரன்சிக்லேருந்து ஆளுங்க வந்த பிறகு தான் பெட்டியை ஓப்பன் பண்ணாங்க. அப்போ தான் ஒரு ஷோல்டர் ரீஜியனில் உப்பு இருக்கிறத பார்த்தாங்க. அவரோட தலை இருந்த கண்டிஷனுக்கு பார்க்குறவங்க யாராக இருந்தாலுமே அவர் இன்னும் கூட உயிரோடு இருக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் சந்தேகப்படுவாங்கன்னு இந்த சம்பவத்தை நேரில் பார்த்தவங்க சொல்லியிருக்காங்க. அவரோட இன்டர்னல் ஆர்கன்ஸும் சரியான நிலையில தான் இருந்திருக்கு. அந்த உடம்பை பரிசோதித்தவங்க ஒரு சில மணி நேரம் முன்னே இறந்து போனவரோட உடல் மாதிரி தான் இந்த பாடி இருக்குன்னு சொன்னாங்க. ரிசர்ச்சர்ஸ் இட்டிஜிலாவோட ஹார்ட்ல ஸ்டெதஸ்கோப் வச்சு ஹார்ட் பீட் செக் பண்ண மாங்க்ஸ் அலோவ் பண்ணல. ஆனால் அவரோட ஹேர் ஸ்கின் பார்ட்டிகல்ஸ் அப்புறம் நகத்தை டெஸ்டிங்காக கொடுத்தாங்க. அவங்க ரிசர்ச் பண்ணப்ப ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமெட்ரி படி உயிரோட வாழ்றவரோட ப்ரோட்டீன் சாம்பிள் மாதிரி தான் இட்டிஜிலாவோடதும் இருந்திருக்கு. அதே சமயம் உடம்பு டிகம்போஸ் ஆகிற ஸ்மெல்லும் சுத்தமாக இல்லை. ஆனால் ஸ்கின் அனாலிசிஸ் பண்ணப்ப வழக்கமாக மனுஷனோட உடம்புல இருக்க வேண்டிய புரோமைன் விட 40 மடங்கு அதிகமாக இவர் உடம்புல இருந்திருக்கு. ப்ளஸ் பாடி டெம்பரேச்சரும் 20 டிகிரிஸ் குறைவாக இருந்திருக்கு. இது எல்லாமே இறந்து போனதுக்கான அறிகுறி. ஸோ இதை தான் ரஷ்யன் ஃபோரன்சிக் மெடிக்கல் சென்டர் ரிப்போர்ட் பண்ணாங்க. இவர் உடம்பு வெளியில் எடுத்ததுலேருந்து 1 வருஷத்துக்கு 2 கிலோ வரையும் வெயிட் ஏறி இருக்கு. பாஸ் 6 இயர்ஸில் கிட்டத்தட்ட 10 கிலோ வரையும் ஓவரால் பாடி வெயிட் ஏறி இருந்திருக்கு. சால்ட்டில் ட்ரை டிஷ்யூ காற்றுல இருக்கிற வாட்டர் வேப்பரை அப்சர்வ் பண்ண முடியும். அதனால தான் இவர் உடம்பு வெளியில் எடுத்த பிறகும் வெயிட் ஏறுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த காரணங்களால் தான் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வெயிட் ஏறியும் இறங்கியும் இருக்குது. அண்ட் இவர் எப்படி இறந்துருப்பாருன்னு பார்த்தோன்னா செல்ஃப் ஹெப்னாசிஸ் மூலியமாக அவர் உடம்போட உள்ளுறுப்புகளோட செயலை நிறுத்தி ஆழ்ந்த தியானத்துக்கு போயிருக்காரு. அதுக்கு பின்னே தான் இறந்துருக்கணும்னு தியரட்டிக்கலாக சொல்கிறாங்க. 2003 புத்திசத்தை சார்ந்த சமூகம் இட்டிஜிலாவோட பாடியை புனிதமான விஷயமா அங்கீகரித்தாங்க. அண்ட் 2005 கடைசியாக இவர் உடம்பை பரிசோதித்தாங்க. அதுக்கப்புறம் ரிசர்ச்சர்ஸ்க்கும் ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கும் மாங்க்ஸ் பர்மிஷன் தரல. அதே வருஷம் இட்டிஜிலாவோட பாடியை பெருசாக அந்த ப்ரிசர்வேட்டிவ் மிஷஸும் பண்ணாமல் பொதுமக்களோட பார்வைக்காக மடத்திலே வச்சு அனுமதிச்சாங்க. ஆனால் இப்போ சில காரணத்துக்காக பப்ளிக் பார்க்க அலோவ் பண்ணுறதில்லை.
அண்ட் இன்னுமுமே இந்த உடல் மட்டும் ஏன் இப்படி தனிச்சு இருக்குன்னு ரிசர்ச்சர்ஸ்னால கூட கிளியர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியல. ஸோ இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். ஏதாவது சொல்லணும் கேட்குறோம் இல்லை நான் வேறு ஏதாவது கண்டென்ட் பற்றி பேசணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்ச் ஸ்டோரிஸ் பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும்னா டூ சப்ஸ்கிரைப். உங்கள் எல்லோரும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் கோகுல் ஷாகூர் சைனிங் ஆஃப்.